எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா இயேசு என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா கடவுது ஆண்டவரே அப்படி ஆக கடவுது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களோடு இந்த நாளில் பேசும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது நமக்கு மிகவும் பழக்கமானதும் அடிக்கடி வாக்குத்தத்தம் என்கிற பெயரில் சொல்லப்படுகிறதுமான ஒரு வசனத்தை தேவன் போதிக்கும்படியாக எனக்கு ஒரு உந்துதலை உண்டாக்கினா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களோடு நிச்சயமாக பேசுவார் என்று நான் நம்புகிறேன். அந்த வசனத்தை ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:23 வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஹகாய் 2:23 ஆகாய் எழுதின அந்த புஸ்தகம் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:23 வசனத்திற்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை தான் நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். என்றார் ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்கனாகிய ஆகாய் தன் வாயை திறந்து ஆண்டவர் எனக்கு இதை சொல்ல சொல்கிறார் என்று சொல்லி ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டதையும் சொல்லி உன்னை எப்படியாக நான் மாற்றப் போகிறேன் என்பதையும் ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனியுங்கள். நீங்கள் உடனே நினைக்கலாம், ஐயா இந்த வார்த்தை செயல்தியலின் புத்திரனாய செருபாபேல் என்று சொல்லப்படுகிற ஊழியக்காரனுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமோ என்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் என் சத்திய வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் என் ஊழியக்காரரே. ஆகையினால இங்க வந்திருக்கிற நீங்களும் அவருக்கு ஊழியக்காரர் என்கிற அந்த நிலைக்கு ஆண்டவரால் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாக இந்த வசனத்தின் ஆழங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். ஐயா முத்திரைக்கும் முத்திரை மோதிரத்திற்கும் என்னையா வித்தியாசம் என்று முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே கடிதம் எழுதுகிறது நின்று போய்விட்டது. இப்ப இமெயில் வாட்ஸ்அப் மெயில் எல்லாம் வந்ததுனால
போஸ்ட் ஆபீஸுக்கு யாரும் போகிறதில்லை. போஸ்ட் ஆஃபீஸில் முன்னால் போய் நம்ம லெட்டரை போட்டோன்னா இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது, எல்லாமே இல்லை. அங்கே முதல்ல ஸ்டாம்ப் போட்டுவாங்க, அதில் ஒரு முத்திரை போடுவாங்க, டமான் குத்துவான், டக்கு டக்குன்னு குத்துறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு முடியாது. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் லெட்டர் போட்டால் ஃப்ராங்கின்சன்ங்கிற ஒரு மிஷினில் போட்டுருவாங்க. அது எந்த ஊரில் இருக்கிற எந்த போஸ்ட் ஆஃபீஸில் எந்த நாளில் எந்த நிமிஷத்தில் இது போஸ்ட் பண்ணப்படுகிறது என்பதை சொல்லும். நல்லா கவனிங்க நான் சொல்கிறத. அந்த நாட்களில் யாருக்காயிலும் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்ப வேண்டும் என்றால் நாம் எப்படி செய்து அது வழக்கம் உண்டு. அதில் மெழுகை கொண்டு வைப்பார்கள், திறக்கிற பகுதியில் மெழுகை அதில் ஊற்றி இந்த முத்திரை எடுத்து அதில் குத்துவான் போலீஸ் போஸ்ட்மேன். அந்த முத்திரையில் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் இது போஸ்ட் பண்ணப்படுகிறது, எந்த நாளிலே போஸ்ட் பண்ணப்படுகிறது என்கிற அந்த காரியங்கள் அங்கே அடங்கியிருக்கும். முத்திரையிட்டு கடிதமாக அது நாம் அனுப்புகிற நபருக்கு போய் சேர்ந்து அவர்களது முத்திரையை உடைக்காமல் வைத்திருந்தால் தான் அதை திறப்பார்கள். முத்திரை உடைத்திருந்தால் இதில் உள்ள சொல்லப்பட்ட காரியம் இப்பொழுது ரகசியமாக காப்பாற்றப்பட்டதாக இல்லை என்று அர்த்தம். அதனால அந்த நாட்கள் அந்த டெண்டர் எடுக்கிற ஆட்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கோடு எழுதப்பட்டிருக்கும், Send your tender in a sealed envelope. அதாவது நீங்க டெண்டர் எடுக்கணும்னா நீங்க சீல் வைத்த ஒரு என்வெலப்ல கவர்ல தான் போட்டு அனுப்பணும்னு சொல்லி அரசாங்கம் கட்டளையாக விட்டிருக்கும். ஏனென்றால் நான்கு பேர் அனுப்பினால் நான் முதலாவது அனுப்பினேன், நீ முதலாவது அனுப்பினேன் சண்டையை தீர்ப்பதற்கு அதை யாரும் வைக்கக்கூடாது. அதை ஒருவேளை ஒரு கலெக்டருக்கு நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்றால் அந்த கலெக்டர் தான் பிரித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அது பாதுகாப்பின் பெட்டகமாக இந்த சீல் வைத்த கடிதம் இருக்கும். அந்த சீல் என்கிற வார்த்தைக்கு நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தால் ஏராளமான பொருட்கள் உண்டு. இது பாதுகாக்கப்பட்டது, இது பத்திரப்படுத்தப்பட்டது, இதை திறப்பதற்கு மற்றவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முத்திரை என்கிற வார்த்தையை சொல்வார்கள். நல்லா கவனிங்க, முத்திரை ஒரு இடத்துல பொறிக்கப்படும், அடுத்த இடத்துல உடைக்கப்படும். நல்லா கவனிக்கணும் நான் சொல்றதெல்லாம். ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி சிம்பிள் சோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் இதை சாதாரணமாக சிறு பிள்ளைகளும் புரிந்து கொள்ளும் முடியாக பேச விரும்புகிறேன். முத்திரை என்பது ஒரு இடத்தில் தான் பதிக்கப்பட முடியும். இயேசு மரித்து அவரை அடக்கம் பண்ணும் போது அவருடைய கல்லறையில் முத்திரையை வைத்தார்கள் உடைக்கக்கூடாது என்று. உடைத்து விட்டால் அதற்கு வேல்யூ இல்லாமல் போய்விடுகிறது மாத்திரமல்ல, உள்ளே இருக்கிற பொருள் வெளியே வந்துவிடும். இயேசுவினுடைய கல்லறையை முத்திரித்தார்கள். இது வேதத்தில் நாம் பார்க்கிறது. ஆகையினால முத்திரை ஒரு இடத்தில் தான் குத்தப்படும், அதுக்கு பேர் முத்திரை. அது உடைக்கப்படும் ஒரு நாளிலே. ஆனால் முத்திரை மோதிரம் அப்படி அல்ல. முத்திரை மோதிரம் குத்துகிறதற்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தித்தான் ஆகும். ஏன்னா முத்திரை மோதிரம், பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு கேளுங்க, முகத்தை பார்த்து, நீங்க முத்திரையா இருக்க விரும்புறீங்களா முத்திரை மோதிரமா இருக்க விரும்புறீங்களா? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சிக்னெட் ரிங். ஆண்டவர் இங்க செருபாபேல் என்கிற ஒரு மனுஷன் அவனை குறித்து நான் கொஞ்சம் சொல்றேன். அதுக்கு முன்னால் நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், அந்த நாளிலே வைப்பேன் என்று ஒரு நாளையும் குறித்து ஊழியக்காரனாகி அவனுக்கு சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு காலை வேளையில் சொல்ல விரும்புகிறான். நான் உன்னை முத்திரையாக அல்ல, நீ உடைக்கப்படக்கூடியவனாக அல்ல, நீ மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற, மற்றவர்களை பத்திரப்படுத்துகிற, ஒரு முத்திரை தரிக்கிற
முத்திரை மோதிரமாக மாற வேண்டும். இட் இஸ் ஸ்ட்ராங் டிட்டர்மைன்ட் ஸ்டேட்மெண்ட். நல்லா கவனிங்க, இது சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்லை, இது பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். வீட்டில் போய் அறித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரத்தை மனதில் கொண்டு நான் அந்த காரியங்களை கொஞ்சம் ஆழமாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன். யார் ஐயா இந்த செருபாபேல்? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். நம்மை குறித்தும் ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார். யோவான்ல 15:16 நம்ம எல்லாருக்கும் பாராமல் தெரியும், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஓகே, பக்கத்தில் உங்க கேளுங்க, நீங்களா தெரிஞ்சுக்கிட்டா சொல்லுங்க, நீங்களா தெரிஞ்சுக்கிட்டா நான் தனுஷ் ஆகணும் அஜய் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால அதுக்கு பின்னால ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு காரியம் இருக்குது. ஆமா 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 ஆமா, நம்ம எங்கேயோ அவர் மாற்ற போறாரா? பக்கத்தில் இருக்கவங்க நல்லா, நான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணிடுவேன், ஒரு நாள் தானே வந்திருக்கேன், நல்லா தொந்தரவு பண்ணிட்டு போயிடுவேன், கொஞ்சம் நல்லா அசைச்சு சொல்லுங்க, உங்களை மாற்றுறதுக்கு இடம் கொடுப்பீங்களா? முத்திரையா இருக்கிறவங்களை முத்திரை மோதிரமா மாத்துறதுக்கு இடம் கொடுப்பீங்களா? அதாவது என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க போறார். இந்த ஆராதனையில கலந்து கொண்டு வசனத்தின் வெளிச்சத்தில் வந்தவுடனே உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒப்பு கொடுத்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்க போகுது. சாரி, இந்த முத்திரை மோதிரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த செருபாபேலுடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் நான் பேச விரும்புகிறேன். ஏனையா என்னையும் உன்னையும் அவர் முத்திரை மோதிரமாக மாற்ற விரும்புகிறார் என்கிற கேள்விக்கு அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்தால் நமக்கு விளங்கும் என்பதற்காக நான் இதை பேச விரும்புகிறேன். ஆண்டவர் எகிப்துக்கு எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனத்தை மீட்டு கொண்டு பஸ்கா என்கிற ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தின் கீழாக அவளை பாதுகாத்து செங்கடலை கடந்து வனாந்திரங்களிலே பயணம் பண்ண வைத்து யோர்தானை கடந்து கானான் தேசத்திலே கொண்டு வந்து வைத்தார். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளம். பாவக்கட்டிலே இருந்து சாத்தானுடைய ஆளுகையிலே இருந்த நான் அதிலிருந்து பஸ்க ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு செங்கடல் என்கிற ஞானஸ்தானத்தை கடந்து அவரோடு கூட நடக்கிறதற்கு, அவரையே சார்ந்து நடக்கிறதற்கு வனாந்திர மார்க்கமாய் நடந்து யோர்தானை கடந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த தேசத்தை சுதந்திரிக்கிற இடத்திலே வந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க, யோர்தானை மரணத்துக்கு ஒப்புக்கிடுகிறவர்கள் உண்டு, பட் ஐ டோன்ட் அக்ரி வித் தட். யோர்தான் போரிடுவதற்கு என்னை ஆயத்தப்படுத்தி போரிட்டு பிடிக்க வேண்டியவர்களை பிடிப்பதற்கு ஆயத்தப்படுகிற, என்னை சுத்திகரிக்கிற ஒரு தண்ணீர் என்று நான் சொல்லுவேன். அதை குறித்து விளக்கம் பேசவில்லை. இது ஒரு விசுவாசிக்கு அடையாளம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு வந்தபோது அவர்கள் கர்த்தருடைய முதலாவது பிரமாணத்தையே உடைத்து போட்டார்கள். அவர்களுக்கு வனாந்திரத்தில் ஆண்டவர் 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தது நமக்கு தெரியும். அதுல முதலாம் கற்பனை என்னது? ஹலோ, சிஎஸ்எஸ் சர்ச்சில் உங்களை தடப்படுத்தும் போது இதை பாராம படிச்சாகணும். பெந்தகோச சபையில் ஆவியே நீ தடப்படுத்திட்டு உன்னையும் படிக்க மாட்டேன்னு சொல்ற ஆட்கள் நம்ம. ஆவி தடப்படுத்தினதுன்னா வசனத்தையும் படிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அதான் முதல் கட்டளை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எழுதி கொடுத்தப்பட்ட அந்த 10 கற்பனையின் முதல் கற்பனையையே உடைத்தெறிந்தார்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லிட்டே வந்தார், நான் எழுதின கொடுத்ததை மறந்துடாத, நான் என் கற்பனையின்படி நடக்காது, கவனமாயிரு எல்லாம் சொல்லி 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 தான் கூட்டிகிட்டு வந்தார். உள்ள வந்து பெரிய திராட்சை கொலைகளையும் பெரிய மாதுளம்பழங்களையும் பெரிய கனிகளையும் கானானின் கனிகளையும் சாப்பிட்ட உடனே அதை உண்டாக்கினவரை மறந்துட்டாங்க. அந்த ஆப்பிள் பெரிய ஆளாயிடுச்சு. ஹலோ,
நான் சொல்றது விளங்குதா? இந்த மந்த தேசத்துல அங்கே அவர்களுடைய தெய்வங்கள் பல, அதுல ஒரு தெய்வம் பாகால். பாகால் என்கிற தெய்வம் அதற்கு ரெண்டு விதமான காரியங்களை மனதில் கொண்டுதான் அவர்கள் பாகாலை பின்பற்றினார்கள். ஒன்று, பாகால் பெருக்கத்திற்கு ஒரு அடையாளம். இரண்டாவது, ஒரு பெரிய செழிப்புக்கு அது அடையாளம். நல்லா கவனிங்க, நான் மெதுவாக சொல்லிக் கொடுக்குறேன், உங்கள் மனசை விட்டு போகவே கூடாதுங்கிறக்காக சொல்லிக் கொடுக்குறேன். பாகால், அன்றைக்கு எலியா நாட்களிலேயும் சொன்னால், பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள். ரெண்டுலையும் குந்தி குந்தி நடக்காதீங்க. அன்னைக்கு எலியா சொன்னான். ஏன் சொன்னான்னா, செழிப்பு பெருக்கம். ஒரு பெண் நிலத்தை போன்றவள், அந்த நிலத்தில் மாங்கொட்டை போட்டால் மாங்கொட்டை மாங்க மரம் முளைக்கும், கொய்யா விதையை போட்டால் கொய்யா முளைக்கும், அல்லது பலா கொட்டையை போட்டால் பலா பழம் முளைக்கும். அப்போ நிலத்தை வைத்து அல்ல, மாறாக விழுகிற விதையை குறித்து தான் அது என்ன மரம்னு கண்டுபிடிப்பீங்க. அப்படித்தானே? என்ன உங்களை பார்த்தா உண்மையே தெரியாத மாதிரி இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு உட்கார்ந்துருக்கீங்க, இது உண்மை. அப்போ விதை மூலம்தான் விளைச்சல் உண்டாகிறது, விதை மூலம்தான் வாழ்வாதாரம் உண்டாகிறது என்று சொல்லி அந்த ஆண் உறுப்பை அடையாளப்படுத்தி அதை பாகால் என்கிற தெய்வத்திற்கு பெயர் சூட்டி அதை வணங்கினார்கள் கானானியர்கள். நல்லா கவனிங்க, அந்த கானானியர்களுடைய இன்னொரு காரியம், அந்த ஆண் உறுப்பாக இருக்கிற அந்த லிங்கம், அதுக்கு லிங்கம் என்ன சொல்கிறார்கள், அதை வணங்கினால்தான் பெருக்கம் இருக்கும், செழிப்பு இருக்கும் என்கிறதுனாலே செழிப்பு அங்கே தள்ளப்பட்டது. ஆகையினாலே கானானியர்களுடைய தேசம் எப்படி இருந்தது? இஸ்ரவேல் வருவதற்கு முன்னதாகவே பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இஸ்ரவேல் அங்க வந்தோன்ன பார்ப்பான், பாலும் தேனும் ஓடுறதுக்கு காரணமே யார்தான் நினைச்சிட்டான். ஹலோ, என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவன் தான் பாகால் நினைச்சிட்டான். அதனால இங்க வந்தபோது, கானானுக்குள்ள வந்தபோது, என்னை அன்றி இவங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னாலும், இவன் பார்த்தா இந்த ஆண்டவர் இல்லாமலேயே பாலும் ஓடிச்சு தேனும் ஓடிச்சு. ஒரு திராட்சை கொலை ரெண்டு பேர் சுமக்கிற அளவுக்கு 80 கிலோ இருந்தது, 80 கிலோஸ். பெரிய பெரிய மாதளங்கள், அழகான கனிகள், செழிப்பு. அப்ப இந்த செழிப்புக்கு காரணம் யெகோவா தேவன் அல்ல, யார்தான் நினைச்சிட்டான். கேளுங்க, சொல்லுங்க. அதனால தான் நாம பாடும் போது மட்டும் இப்படி பாடுவோம். எப்படி பாடுவோம்? உமக்கொப்பானவர் 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் செங்கடலை நீர் பிளந்து உந்தன் சர்வ வல்லவ மாறாதவ நீ நல்லவ சர்வ வல்லவ என்றும் வாக்கு மாறாதவ உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர்
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் நல்ல கவனிங்க பாடுறது உமக்கொப்பானவன் யார் வீட்டுல போய் கொஞ்சம் அந்த அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் பயங்கர அட்டகாசம் பண்றான் பயங்கர துன்மார்க்கமா இருக்கிறான் ஆனால் அவன் தொழில் செழிக்கத்தானே செய்து அதுக்கு காரணம் என்னன்னா காலையில படத்துக்கு ஊதுபத்தி காட்டி கும்பிடுறான் அதனால நானும் வீட்டுக்குள்ள வச்சு கும்பிடுறேன் இங்க வந்து உமக்கொப்பானவன் அவன் கையில் கயிறு கட்டியிருக்கான் நானும் எதையாவது கட்டிட்டு சும்மா நாத்துக்கமாக சொல்லிடுறேன் அல்லது யாருக்கு பாஸ்டுக்கு தெரியாமல் உள்ள தாய்த்தாது கட்டிக்கிடுறேன் பக்கத்தில் கேளுங்க கர்த்தர் சொல்லுகிறார் நல்லா சொல்லுங்க கர்த்தர் சொல்லுகிறார் என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் ஆகையினால சொல்லுங்க ஆகையினால உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் முழு முழு சக்தியோடும் உன் தேவனாய கர்த்தருக்கு உன்னுடைய அன்பை செலுத்து எனக்கு ஒரு நண்பர் பீகாரில் ரட்சிக்கப்பட்டார் கான்ட்ராக்டராக இருந்தார் அவர் ஒரு நாள் வந்து சொன்னார் அண்ணே நான் ஒரு செங்கல் சூளையை ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள் வந்து அதை டெடிக்கேட் பண்ணி ஜபம் பண்ணிடணும்னு சொன்னேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆண்டவருக்குள்ள வந்துட்டார்ல இப்போ ஆண்டவர் ஏன்னா அதுக்கு முன்னால் ரவுடியாக தெரிஞ்சவர் அவர் ஊர்லேயே பெரிய பாஸ் மாதிரி இருந்தார் அவரை கண்டாலே ஜனங்கள் நடுங்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்த அவர் ரட்சிக்கப்பட்டார் சாஃப்டானது உண்மை தான் இப்போ செங்கல் சூளை பெரிய அவர் சொன்னார் நானும் இன்னொருத்தரும் பார்ட்னர் எப்படி ஆரம்பிக்கிறோம் நீங்கள் தான் வந்து ஜெபம் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னார் நானும் போய் உருக்கமாக ஆண்டவரேன் உன்னுடைய பிள்ளையின் கை பிரயாசத்தை ஆசீர்வதிங்க மழை வந்து செங்கல் சூளைக்குள்ளே விழுந்ததுன்னா கெட்டு போயிடும் அப்படிலாம் என்னெல்லாமோ சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் இந்த பக்கம் வந்ததான் இல்லை அடுத்த நாள் செங்கல் சூளையில் எப்படி சுடுறாங்கன்னு பார்க்க போனால் அங்கே கோழி வெட்டின ரத்தம் கிடந்தது கோழியை வெட்டி அதுக்கு பூஜை பண்ண ரத்தம் உள்ளே இருந்தது நான் அவர்கிட்ட கேட்டேன் பிரதர் நம்ம இதில் நான் தான் நேற்று நின்று ஜெபம் பண்ணோம் அண்ணே அண்ணே என் கூட இருக்கிற பார்ட்னர் இருக்கிறார்ல அவர் அவருடைய நம்பிக்கையிலையும் ஏதாவது செய்யணும்னு கோழியை வெட்டி இங்கே அவர் பூஜை நடத்தினார் நான் சொன்னேன் பாழா போச்சு போ நான் வந்துட்டேன் ஒரு தடவை கூட ஒரு லாரி செங்கல் எடுக்கலை நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா ஆண்டவருக்குள்ளே வந்தபோதும் அஞ்ஞான கிரியில அநேக தேவ ஜனங்கள் வீடு கட்டுவாங்க பாஸ்டர் தான் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்க பாஸ்டர் அடுத்த வாரம் போதும்போது முன்னால் ஒரு போர்டு தெங்கும் என்னை பாரி சிறின்னு ஒரு பூதத்தை பட்டி வச்சுருப்பாங்க கேட்டால் பாஸ்டர் சொல்லுவாங்க எல்லாவனும் கண்ணு போடுறான் கண்ணு போடுறான்னு அவன் கண்ணை எடுக்கிற மாதிரி ஒரு பொம்மையை செய்து என்னை பார்த்து சிரின்னு வேற உங்கள் பிள்ளைக்கு காட்டி பாருங்க அந்த பொம்மையை சிரிக்கவா செய்யும் ராத்திரி தூங்காது நம்ம தான் மதுராந்தகத்தை சுற்றி நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் வரலன்னா கூட இதை தானே கிராஸ் பண்ணி போகிறேன் பக்கத்துலேயே என்ன இல்லாமல் இருக்குது அங்கே கொட்டோ கொட்டணும் சட்டை போடாட்டா கூட கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது சட்டை போடாத அப்படி கொட்டுறது நம்மளுக்கு எப்படி கொட்டுன்னு அம்மா அந்த சட்டை போடாத ஆளை தேடி சட்டை போட்ட ஆள் பேண்ட் போட்ட ஆள் போகிறோம் ஹலோ சிலர் ராத்திரி மட்டும் போயிட்டு வந்துடுறது பகலில் போனேன் எவனாவது பார்த்துக்கிடுவானே சக விசுவாசி பார்த்துக்கிடுவானே காலை பிடிச்சி கேளுங்க உங்கள் காலை கேளுங்க காலே எங்கெல்லாம் போகிற இல்லை அந்த பக்கம் ஆந்திரா பக்கமாக போனேன் அங்கே அவர் பாலாஜி இருக்கிறார்ல அவரை பார்க்க போனேன் ஃப்ரெண்டு இல்லை கண்ணை மூடிட்டு நிற்கிறார் அவர் பார்க்க லிசன் பீப்புள் ஆஃப் காட்
அதனாலதான் அன்னைக்கு எலியா சொன்னா, எந்த வரைக்கும் குந்தி குந்தி முளைப்பீர்கள், பாகால் தெய்வமானால் அவனை மலர்ந்து கொள்ளுங்க, என் யெகோவா தெய்வமானால் என் யெகோவாவை தெரிந்து கொள்ளுங்கள். நான் எதுக்கு தெரியுமா செழிப்பு விதேசத்துக்கு விரோதி, பிரதர் வெசிலி சொன்ன, எனக்கு தேவையானதை நான் ஆண்டவர் தருவார், கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த ஆங்கிலத்தில் ஒரு பிள்ளைக்கு உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் ஐ ஷால் நாட் வாண்ட். அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு தெரியுமா, என் தங்கச்சி பிள்ளை தான், ஐ ஷால் நாட் வாண்ட், அங்கு இங்கிலீஷில் சொல்லுடா, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். அந்த பிள்ளை சொல்லிச்சு, தட்ஸ் ஆல் ஐ வாண்ட், அவ்வளோதான் எனக்கு வேணும், அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. அதுக்கு ஒரு ரெவலேஷன் உண்டாயிட்டுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்க, கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், அது போதும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மெய்ப்பார், அவர் என்னை அமர்ந்த தண்ணீரை கொண்டு போவார், அவர் என்ன ஆத்மாவை தேற்றுவார், அவர் என் தலையை பெண்ணியால் அபிஷேகம் பண்ணுவார், என் சத்துருக்களுக்கு முன்பா பந்தி, அது அவர் வேலை. ஆடு செம்மறியாடு வெள்ளாடு இல்லை, செம்மறியாடு என்ன செய்யும், மேய்ப்பன் எங்கே போகிறனோ பின்னாலே போகும், தலையை கீழே கொஞ்சிக்கிட்டே போகும். பார்த்துருக்கீங்களே செம்மறியாடு கூட்டத்தை, நீங்கள் பார்த்து இல்லையா, வெள்ளாடை பார்த்துருக்கீங்களா, எங்கேயாவது பச்சையாக தெரிஞ்சா உடனே எங்கள் ஊர் பக்கத்தில் சொல்லுவாங்க, வெள்ளாடு வாய் வச்ச இடம் விளங்காது, அது விஷத்துலேயும் ரெண்டு வாய் வைக்கும். இன்னைக்கு நீ மேஞ்சிக்க வெள்ளாடு மாதிரி, நான் நியாய தீர்ப்பு வரும்போது எந்த பக்கம் நிற்க போகிறேங்கிறதான் கஷ்டம், வெள்ளாடெல்லாம் இடது பக்கம் நிற்குமா, அதுக்கு நேர் டைரக்ட் ஃப்ளைட் டு ஹெல். விளங்குதா, எதுக்கு செழிப்பு உபதேசத்துக்கு அகஸ்டின் ஜெபக்குமார் விரோதி தெரியுமா, எதுக்கு தெரியுமா செழிப்பு உபதேச காரங்களை கண்டா எனக்கு குத்தணும் போல இருக்குது, சுடணும் போல இருக்குது. ஏசு வந்தார், நேற்று ரெண்டு மூணு நாளாக ஒரு கூட்டத்தை பற்றி எனக்கு தெரியணுங்கிறக்காக கேட்குறேன், ஏதோ சீர்வதிக்கிறாரோ சீர்வதிக்கிறாரோ, நிறுத்துப்பா நிறுத்துயா நிறுத்து, நீ பாகால இயேசுவா காட்டியிருக்க, அவ்வளோதான். ஏகோவா பின்பற்றுவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமே, அவர் என்னை கொன்று போட்டாலும், சொல்லுங்க அப்படி சொல்றவங்க மாட்டோம், கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், அவர் என்னை கொன்று போட்டாலும், நல்லா தைரியமா சொல்லுங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், என்னை பட்டினி போட்டாலும். ஒரு பாஸ்டர் சொன்னார், ஆண்டவரே நீர் என்ன சொல்றீரோ அதுக்கு கீழ்ப்படுகிறேன், அது நல்லா இருந்தது இந்த வார்த்தை, அவர் அவரை எனக்கு பிடிக்கல, ஆனால் அவர் சொன்னது நல்லா இருந்துச்சு. நீர் என்ன சொன்னாலும் நீ பிச்சை எடுக்க சொல்லிடுறா பிச்சை எடுக்கிறேன், ஆனால் ஒன்று கண்டிஷன், நீரும் கூட இருக்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து பிச்சை எடுப்போம். இட்ஸ் அ குட் ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் அ குட் ஸ்டேட்மெண்ட். பக்கத்தில் வச்சுருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாலும் செஞ்சுன்னா, பிச்சை எடுக்க சொன்னால் அவற்றை ஒரே ஒரு கண்டிஷன், நீரும் சேர்ந்து உட்கார, ரெண்டு பேரும் சேர்ந்து எடுப்போம். பிரச்சனையே நமக்கு அதுதான், இப்போ ஆண்டவர் என்னை அன்றி வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொன்ன இவன் முதல் கட்டளையை உடைச்சிட்டான். இவன் ஒன்ன உடைச்சவன் கடைசி வரைக்கும் நிப்பானா தெரியாது, ஏன்னா கடைசியில் இருக்குது, பிறனுக்குண்டான யாதொன்றையும் சொல்லுங்க நல்லா சத்தமா, அப்படியா. எனக்கு ஆரம்பத்தில் பாலியாங்கி ஷோவுடைய புஸ்தகம் ரொம்ப பிடிக்கும், அவர் புஸ்தகத்தை பாஸ்தியம் ஆரம்பத்தில் கிறிஸ்துக்குள்ள வந்தது. அப்போ அவர் சொன்னாரு, ஆண்டு மனசில் நினைச்சுக்க அதெல்லாம் உனக்கு தேவைன்னு சொல்லு, எதை சொந்தம் திரிக்கணும் அங்கே போய் கால் நின்று இது ஏ ஆண்டவருக்கு சொந்தம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் புஸ்தகத்தில் எழுதியிருந்த. நான் சின்ன கிறிஸ்தவன், அப்போ தான் புதுசாக கிறிஸ்தவன் விசுவாசம் அப்படின்னு. அங்கே அந்த நாட்களில் ஒருத்தர், அந்த நாட்கள்லேயே ஒரு பெரிய காடிலாக்குன்னு சொல்லுவாங்க, இப்போ அதை காணும், அந்த காரை நீளமாக இருக்கும், லாரி நீளம் இருக்கும், காடிலாக் காரில் வந்துட்டார்னா அவர் பெரிய கோடீஸ்வரன் அர்த்தம். ஒரு மீட்டிங் போயிருந்தா ஒரு காடிலாக் கார் நின்றுச்சு, நான் போய் அது கால் மேலே அது மேலே காய் வச்சு, ஆண்டவர் இந்த காடிலாக்கை எனக்கு தந்ததற்காக சோத்துறோம், நீ சொல்லியிருக்கிறது நீ கை வைக்கிறதெல்லாம். ஆண்டவர் கேட்டார், நான் சொல்கிறதே கேட்குறியாடான்னு கேட்டார், என்ன சொல்கிறீன்னு, என் 10வது கற்பனை சொல்லுன்னாரு.
பிறனுக்குண்டானதை இச்சியாதி. ஹலோ, எவருடைய பெஞ்சாதி அதுங்க கிட்டார் போட்டு பாடிக்கிட்டானா, இவ எனக்கு மனைவியா வந்த ரொம்ப நல்லா இருக்கும், அவ வேற ஒருத்தனுக்கு பெஞ்சாதிப்பா. பக்கத்தில் மனசை சொல்லுங்க, மனசை பார்த்து சொல்லுங்க, 10வது கற்பனையை மீறாத. அந்த 10வது மீறணும்னா நீ மேலேயே இடிச்சிருவடா. முதல்ல உடைச்சாதான் கீழையும் வரைக்கும் உடைச்சிட்டே போயிருவியா. அதனால தான் முதல் கற்பனையில் ஸ்ட்ராங்காக இருங்க. பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி நல்லா ஆட்டி சொல்லுங்க, முதல் கற்பனையில் ஸ்ட்ராங்காக இருங்க. இப்போ விளங்குதா நான் எதுக்கு சில நேரங்களில் கத்துறேன், சில நேரங்களில் இவர் ஊழியக்காரரை திட்டுவாருன்னு இந்த ஊருக்கு வர்றதுக்கு சொன்னாங்களாம். ஏய், ஒரு பாஸ்டர், சீனியர் பாஸ்டர் சொன்னார் அங்கே உள்ள பாஸ்டருங்களை கூப்பிட்டு, ஏய் அந்த ஆளை கூப்பிட்டு உன் காங்கிரிகேஷன் வச்சா ஒன்றையும் வச்சுக்கிட்டே உனக்கு திட்டு வாங்கி கொடுப்பாட அவங்க ஆள்கிட்டன்னு சொன்னாராம். எதுக்கு திட்டுறாருப்பா, இதுக்கு தான் திட்டுறாருப்பா. நீ பாகாலுக்கு கோழைகள் கட்டி வச்சுக்கிட்டு நீ வந்து ஏசுங்கிற நாமத்தை சொல்லி அவங்களையும் ஏமாற்றி ஒன்றையும் ஏமாற்ற நீ நரகத்துக்கு போகக்கூடாங்கிற தாதங்கத்தில் சொல்கிறேன். நல்ல கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் இப்பொழுது மறுபடியும் எகிப்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லவில்லை. ஏன்னா அங்க காட்டியிருந்தாரு, அங்க 10 வாதைகள் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவன் எதெல்லாம் கூப்பிட்டானோ அதெல்லாம் ஆண்டவர் அழிச்சாரு. எகிப்து தேசத்துல பேன் வரைக்கும் கும்பிட்டான். எதை கும்பிட்டான்? தூத்துக்குடியில 2013 நாங்க போயிருந்தோம், வெஸ்லியும் கூட இருந்தாரு. நாங்கள் மிஷினரி பெருவிழாவில் பேச போயிருந்தோம். முதல் நாள் கூட்டம் முடிஞ்சு ரெண்டாம் நாள் கூட்டத்தின் போது சில நம்மளை நேசிக்கிற நண்பர்கள் அங்கே நின்று நோட்டீஸ் கொடுத்தான். என்ன நோட்டீஸ் கொடுத்தான்? ஏசு கிறிஸ்து அங்கிலெல்லாம் பேன் இருந்துச்சு, கழுத மேலே வந்தார், குளிக்கவே மாட்டார் அப்படின்னு அடித்து நம்ம மீட்டிங்கு ஒரு வாசல் தான் அதில் எல்லாருக்கும் கொடுத்தான். நான் மேடைக்கு பின் வாசலில் ஒரு வழி போட்டிருந்தாங்க, அங்கே உள்ளே வந்துட்டேன். மேடைக்கு வந்தோன்னு சொன்னாங்க, அண்ணன் இந்த குரோட்டீஸ் அங்கே கொடுக்குறாங்கன்னுட்டு. நான் அதை வாங்கினா எனக்கு எனக்கு சும்மா இருக்க முடியாது. எனக்கு அப்பப்போ எலியா எந்திரிச்சிருவார், நெகேமி எந்திரிச்சிருவார், எவனா சப்பு பண்ணால் நான் முடிய பிடிச்சாது நாள் போடணும்ன்ட்டு. அந்த நேரத்தில் நான் எந்திரிச்சுன்னு சொன்னேன், இந்த புஸ்தகம் எந்த புஸ்தகத்திலிருந்து எடுத்தீர்களோ தெரியாது, இந்த ஆராய்ச்சி புஸ்தகத்தை எனக்கு தாங்க. ஏசு கிறிஸ்து அங்கியில் பேன் இருந்துச்சு, சீலை பேன் இருந்தது, ஏசு கிறிஸ்து குளிக்க மாட்டார், ஏசு கிறிஸ்து கழுத மேலே போவார் அப்படிலாம் எழுதியிருக்கீங்க, தேங்க்யூ. என் ஆண்டவர் கழுத மேலே அதில் மேலே உட்காந்தா கூட துணியை போட்டு தான் உட்காந்தார். ஹலோ, அந்த கழுதை கூட நடக்கிறதுக்கு துணி மேலே தான் நடந்துச்சு. ஆமாம் ஆமாம், கொரோனா வந்தோடனே நாங்கள் மாஸ்க் கட்டின மாதிரி அதுக்கு மாஸ்க் கட்டி தான் கூப்பிட்டு போனானுங்க. ஆனால் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னேன், பிரதர் வெஸ்லி அதுக்கு சாட்சி இருக்கிறாரு. ஆமாம், நான் என்ன சொன்னேன் தெரியுமா, இந்த பேனை பிடிச்சி திங்கிறத கும்பிடுற உனக்கு யாருடா அதிகாரம் கொடுத்துச்சு? ஏசுனால பேன, அந்த பேனை பிடிச்சி திங்கிறத வணங்குற உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிட்டான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்பினார். அவர் எதெல்லாம் தெய்வம் என்று வணங்கினார்களோ அதெல்லாம் ஏன் பிடியில் இருக்கடா, வெட்டுக்கிளியை வணங்கினா எல்லாவற்றையும் வணங்கினான், பேரை சொல்ல விரும்பலை. அப்படி சொல்லிதான்டா, என்ன தவிர உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொன்னார். நீங்கள் வந்தோடனே செழிப்பை பிடிச்சிக்கிட்டீடா, இங்கே வந்தோடனே பெருக்கத்தை உண்டாக்குற அந்த உறுப்பை பிடிச்சிக்கிட்டீடா. ஆண்டவருக்கு கோபம் வந்ததுனால சண்டை அனுப்பி பார்த்தாரு, மற்றவர்களை கொண்டு ஒடுக்கி பார்த்தாரு, பஞ்சத்தை அனுப்பி பார்த்தாரு, தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்த்தாரு. இவனை சரியாக்க முடியாதுன்னு சொல்லி இதில் வேற ரெண்டா வேற போயிட்டானுங்க. 12 ஒன்னா கொண்டு வந்தாரு, ரெண்டா போயிட்டானுங்க. ஒரு பக்கம் 2, இன்னொரு பக்கம் 10. நல்ல கவனிங்க. அப்போ இவங்களை ஒன்னா கோ முடியல, இவங்களை சுத்திகரிக்க முடியல. எனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரியுதுன்னுட்டு
இவங்களை எல்லாரையும் பாபிலோனுக்கு கொண்டு போனார். பாபிலோனில் போனவுடனே இந்த ரெண்டும் ஒளிஞ்சு போச்சு. பாபிலோன்லேருந்து 70 வருஷத்து அவர்கள் அங்கே நேபுகாத் நேச்சாரால் சிறைச்சிடிக்கப்பட்டு அங்கே யாராவது ராஜாவை தவிர வேற ஒருத்தனை கும்பிட்டா அக்னியில் தூக்கி போட்டு அல்லது சிங்கத்தில் தூக்கி போட்டு, அதைத்தான் தானியல் புஸ்தகத்தில் படிக்கிறோம். அவ்வளோ கொடூரமான அரசன், 1 மடங்கில் 7 மடங்கு அவன் கையில் இருந்து 70 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய வாக்கின்படி ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஏசாயா மேலமா, கோரேஸ் என்பவனை நான் தெரிந்து கொண்டேன், அவன் உங்களுக்கு சொல்வான் என்று எரேமியா சொல்லியிருந்தான். அதன்படியே 70 வருஷம் கழித்த பிறகு அந்த கோரேஸ் என்கிற புரஜாதி அரசனை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை எஸ்ராவின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். எஸ்ரா 1:1-2 வாசிக்கலாம், வேகமா படிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 1:1 எரேமியாவின் வாயினாலே, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், உங்களுக்குள் எவன் போய் கட்ட வேண்டும் என்று இடிந்து கிடக்கிற ஆலயத்தை கட்ட வேண்டும் நினைக்கிற அவங்க போங்க, போகக்கூடாதுங்க, பொருள் கொடுங்க, வாகனத்தை கொடுங்க, தங்கம் வெள்ளி பொன்னை கொடுங்க, போகிறவங்க போங்க, போகக்கூடாதவங்க கொடுங்க. அதனால தான் ஆஸ்வால் ஜே ஸ்மித் என்கிற தேவ மனிதன் ஒரு பெரிய ஸ்லோகனை உண்டாக்கினார், கோ ஆர் சென்ட். அதைத்தான் நண்பர் சுவிசேஷ கிளவு தரகாக்கி கொண்டது. ஆனால் நான் பிவயம் ஸ்டான்லி எல்லாம் போ, அத்துடன் கொடு, அது நீயும் போ, மற்றவர்களையும் போ, அத்துடன் அனுப்பு என்கிற ஸ்லோகத்தை நாங்கள் சொன்னோம். இது கோரேஸ் அன்னைக்கு போட்டது. நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளை, ஏதோ பைபிளில் கையை வச்சுட்டு ஒரு சங்கீதம் படிச்சுட்டு போயிடாதீங்க. வேதத்தை புரிந்து கொள்வதற்கு முழு வேதத்தின் தெளிவாய் படியுங்கள். வந்த இடத்துல தடை வந்துச்சு, எதிர்ப்பு வந்துச்சு. 16 வருஷம் இவங்க கட்டாமல் நின்றுட்டாங்க. அப்படி வந்த ஆட்கள் ஒரு அவங்க பேரெல்லாம் வேதத்தில் மறுபடி மடி எழுதியிருக்கு. அவர்களுக்கு தலைவன் தான் செருபாபேல். அவனோடு கூட செருபாபேல் மாத்திரமல்ல, யோசுவா என்று சொல்லப்படுகிற மோசேயினுடைய சக்சஸரா வந்த அந்த யோசுவா அல்ல, மாறாக அநேக நாட்களுக்கு பிறந்த யோசுவா என்கிற பிரதான ஆசாரியரும் அவர்களை வழி நடத்தினார்கள். ரெண்டு பேர் சொல்றது நல்லா கவனிங்க, அப்பந்தான் நான் செய்தி உங்களுக்கு நல்லா விளங்கும். பக்கத்தில் உங்க சொல்க, அவர்களை வழி நடத்தினது யாரு? செருபாபேல், யோசுவா என்கிற ஆசாரியன். இப்ப நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன், ஆண்டவர் செருபாவேல பார்த்து ஏன் முத்திர மோதிரமாக ஒன்று வைப்பேன்னு சொன்னாருங்கிறதுக்கு அடிப்படையான ஒரு காரியத்தை காண்பித்து விட்டு மறுபடியும் இங்கே வர்றேன். இதை ஞாபகத்தில் வச்சிங்க. இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துக்கு திரும்புங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் சில வசனங்களை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஏசாயா 14வது அதிகாரமும் எசேக்கியேல் 28வது அதிகாரம் சாத்தானை நமக்கு ஆண்டவர் அடையாளம் காட்டி கொடுக்கிற வார்த்தைகளை கொண்டது. அந்த 28வது அதிகாரத்தில் ஆண்டவர் தீரு ராஜா என்கிறவனை காட்டி, அவன்தான் வரப்போகிற லூசிஃபர் அல்லது அந்த சாத்தான் என்பவனை காண்டிப்படுத்திருக்காக எழுதி வைத்திருக்கிறார். அவனுடைய நிலைமை கொஞ்சம் பார்க்கலாம், வாசிக்கலாம்.
பன்னிரண்டாவது வசனத்திலிருந்து மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி, அவனை நோக்கி, அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். இதை வீட்டில் போய் வாசிங்க, கீழே நிறைய வசனம் இருக்குது, எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. அப்போ ஏ ஆண்டவர் லூசிஃபர் என்று சொல்லப்படுகிற அல்லது பிசாசு சாத்தான் என்று சொல்லப்படுகிற உண்டாக்கின போது, சிருஷ்டித்த போது அவனை எதாக சிருஷ்டித்தார்? முத்திரை மோதிரம். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, முத்திரை மோதிரமா. நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா, பைபிளில் ஆண்டவருடைய தம்முடைய வானமண்டலங்களில் கம்யூனிகேஷன், அதாவது செய்தி தொடர்புக்கு வச்சிருக்கிறதுக்கு தலைவன் காபிரியேல். அதனாலதான் சகரியாவிட்ட வந்தான், மரியாள்கிட்ட வந்தான், காபிரியலுடைய வேலை தானியல்கிட்ட வந்தான், அவனுக்கு பேர் காபிரியேல். ஆனா தன்னுடைய சேனைக்கு தலைவனா வச்சிருந்த பேரு மிகாவேல். இன்னொரு பேரை யூதர்கள் சொல்லுவாருங்க, ரஃபாயல். ரஃபாயல் என்று சொல்கிற அவன் மற்றவர்களை ஆற்றி தேற்றுகிறவன். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு ஹெட் வச்சிருந்தாரு. அப்போ வர்ஷிப் நடத்துறதுக்கு ஒரு ஹெட் வச்சிருந்தாரு, அவன் பேர் தான் லூசிஃபர் அல்லது சாத்தான். அந்த சாத்தான் பிரதானமானவனாக இருந்தது மாத்திரமல்ல, அவனை உண்டாக்கின நோக்கத்தை ஆண்டவர் சொல்கிறார். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க, மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், that means without your recognition, without your permission, nothing will move forward. அதை குறித்து நான் அதிகமா பேச விரும்பல. உன் உத்தரவு இல்லாம நீ முத்திரப்பாட்டாதான்டா பாஸ் ஆகும். ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சீல், குவாலிட்டி கண்ட்ரோல் முடிஞ்சோடனே ஒரு சீல் போடுவாங்க. ஓகே, இந்த முத்திரை மோதிரம் விசேஷித்தவன், ஓகே போடுறதுக்கு உண்டாக்கப்பட்ட வர்ஷிப் லீடர் தான், ஆனால் முத்திரை மோதிரம். அதனால தான் இந்த சாத்தான் இயேசு இடத்துல வரும்போது உலகத்தை காட்டி, இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னது, நான் பாஸ் பண்ணுறதா இங்கே உலகத்தில் நடக்கும்னு சொன்னது. இதெல்லாம் கொடுத்து ஆழமா பேச விரும்பல, வசனத்தை சொல்ல காட்டி கொடுக்க விரும்பல, நேரம் இருக்காது. அவன் அந்த ஸ்தானத்தை இழந்து போனான். என்றைக்கு பாவம் செய்தானோ, தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தணும்னு நினைச்சானோ, ஆண்டவர் அங்கிருந்து அவனை தள்ளிவிட்டா. இப்ப வேக்கன்சி உருவாயிருக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு இடம் காலியா இருக்குது. சொல்லுங்க, 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 ஒரு இடம் காலியா இருக்குது. ஆஹா, இப்ப அந்த இடத்துக்கு தான் ஆள் வேணும், அந்த இடத்துக்கு தான் ஆள் வேணும். அதனாலதான் உங்களை ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்கன்னு சொல்றேன். ஊழியக்காரனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றா, பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சா, நீங்க தெரிந்து கொட்டப்பட்டதை புரிந்து கொண்டா, நீங்களும் ஒரு முத்திர மோதிரமாக மாற முடியும். நம்புற மாத்திரம் ஓங்கி தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால பிதாவானவர் கனம் பண்ணுவார்னு சொன்னது என்னுடைய அர்த்தம் அதுதான். நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாரையும் ஆண்டவர் ஆசாரியர்களாக அழைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் ஊழியக்காரன் என்று ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலும் சொல்லியிருக்க. அப்படின்னால யாரும் இங்க நான் ஊழியக்காரன் அல்ல என்று சொல்லக்கூடாது. அதுக்கு பிரசங்கம் பண்ண வரல, இதை அறிஞ்சு கொண்டா போதும். அப்ப இந்த யோசுவாவும் செருபாபேலும் என்னெல்லாம் செய்தாங்கன்னு பேச போகல, ஆனா ஒன்ன மட்டும் காட்டி கொடுக்க போறேன், வாசிங்க பார்க்கலாம். நான் சொல்ற வசனத்தெல்லாம் மடமடன்னு எடுத்து எல்லாரும் உங்க பைபிள்ல மடமடன்னு திருப்பணும். நான் சொல்ற வசனம் பாருங்க, இந்த எஸ்ரா புஸ்தகத்திலையும் நெகேமியா புஸ்தகத்திலையும் ஆகாய் புத்தகத்திலையும்
சகரியா புஸ்தகத்திலையும் இந்த எஸ்ரா நெகேமியா அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆஹா என்பவன் ஒரு வயதான தீர்க்கதரிசி, சகரியா என்பவன் ஒரு வாலிப தீர்க்கதரிசி. மனசுல வச்சீங்க, இந்த ஆலயம் நிறுத்தப்பட்ட போது அங்கே எஸ்ராவினுடைய நாட்களில் இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்தினார். முதல்ல வாசிக்கலாம் எஸ்ரா புஸ்தகம் 4வது அதிகாரம். எஸ்ராவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலில் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆனா கட்டினதை நிறுத்தும் போது அதை கட்டுவோம். 5வது அதிகாரம் 2வது வசனத்துல பாருங்க, 16 வருஷம் நின்றாங்க சொன்னா அதை 4வது அதிகாரத்தில் இருக்குது. அப்பொழுது செல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட தொடங்கினார்கள் அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அக்காலத்திலே நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னா என்பவனும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகையராகவும் அவர்களிடத்திற்கு வந்து, இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார்கள். அப்பொழுது அதற்கு ஏற்ற உத்தரவையும், நல்ல கவனிங்க, அவங்க ஏற்ற உத்தரவு கொடுத்தது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகளாகிய ஆகாயையும் சகரியாவையும் ஆண்டவர் ஏவி அவளை உற்சாகப்படுத்தின அந்த பய அந்த பலனாக எருசலேமிலே ஆலயம் திரும்ப கட்டப்பட்டது. கரங்களை பயந்து ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? அவன் தீர்க்கதரிசிகள் விழுந்து போனதை காட்டி கொடுப்பார்கள், தீர்க்கதரிசிகள் தடைபட்டு போனதை சொல்லிக் கொடுப்பார்கள், தீர்க்கதரிசிகள் அதை திரும்ப கட்டுவதற்கு திடன் சொல்வாங்க. பக்கத்தில் உங்கள் நான் மூணு சொல்றதை மறுபடியும் சொல்லுங்க. தீர்க்கதரிசிகள் விழுந்து போனதை காட்டி கொடுப்பார்கள், இரண்டாவது தடை செய்யப்பட்டதில் தைரியம் சொல்வார்கள், உற்சாகப்படுத்தி அதை தொடர செய்வார்கள். தீர்க்கதரிசி வீட்டில் கத்திரிக்காய் வாங்கணுமா மிளகா வாங்கணுமான்னு சொல்ல மாட்டான். நமக்கு பத்தியா நமக்கு தெரியாம போன ட்ரூத்தை தான் உண்மையான. என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பான், அண்டே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. எதுக்கு? மூணு பொண்ணு வந்திருக்கு, எதை கட்டுறது? அண்ணன் நீனே போய் முழங்கால் போடு, எதோடு கூட இணைஞ்சு போக முடியும்னு நினைக்கிறியோ அதை கட்டிக்க. இதுக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லி நீ சொன்ன பொண்ணை கட்டினா அவள் என் தாலி அறுக்கிறான்னு சொல்லி அதுக்கு நான் மருந்து பார்த்து இதெல்லாம் நம்ம முடியாது. நான் கட்ட போகிற பொண்ணுக்கு எப்படி இருக்கணும்னு ஆண்டோட்ட சொன்னேன், ஆண்டர் அந்த மாதிரி பொண்ணை கொடுத்தாரு. நான் அவளோடு கூட 49 வருஷம் முடிச்சிட்டேன். கம்ப்ளீட்டட் 49 இயர்ஸ். 50th இயர் கொண்டாடணும்னு என் பிள்ளைங்களாம் துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவு என் மனைவி இப்போ படுத்து கிடக்குற, அதை பற்றி என்ன மனைவி நல்லா கவனிங்க. ஐயா தீர்க்கதரிசியினுடைய வேலை விழுந்து கிடக்கிறத காட்டுவான். முன்னேறி போறதுக்கு அது தீர்க்கதரிசன ஒலி. அன்னைக்கு தடுக்க மாதிரியே இன்னைக்கும் தடுக்க பார்ப்பாங்க, கவலைப்படுறாதீங்க, நல்லா கவனிங்க. இப்ப நான் வேக வேகமா சில வசனங்களை காட்டி கொடுக்க போறேன், எனக்கு உன்னை கண்டுபிடிச்சு நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க. எஸ்ரா 2:2, எஸ்ராவின் புத்தகம் 2:2, செருபாபேல் யெசுவா நெகேமியா போதும். 3:2, அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் 3:8,
அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதத்திலே செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் நாலாவது அதிகாரம் மூணாவது வசனம் அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய நெகேமியா ஏழு ஆறு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிறை பிடித்து போனவர்களும் சிறையிருப்பிலிருந்து செருபாபேலோடும் யெசுவா நெகேமியா சகரியா நாலு ஏழு நாலாவது ஏழாவது வசனம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் என்ன என்ன கண்ட அது வாசுங்க 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 செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது கர்த்தரின் கண்கள். Thank you Jesus. ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்களா? ஹலோ, கடைசியா செருபாபேல் மட்டும் நாலாவது அதிகாரத்தில் வந்த உடனே வெறும் செருபாபேல் தான் இருக்கார். யோசுவா எங்க போயிட்டாரு? முதல்ல நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு வசனத்தில் ரெண்டு பேர் பேரும் எப்பவும் என்ன வருது? செருபாபேலு யோசுவாவும் செருபாபேலு யோசுவாவும் செருபாபேலு யோசுவா. நாலாவது அதிகாரம் அதாவது இளையனாய தீர்க்க தரிசி, வயசான தீர்க்க தரிசி ரெண்டு பேரும் சேர்த்தே தான் பார்த்தாரு. இப்போ வாலிபனாய சகரியா, இப்போ யாருக்கா சகரியாவுக்கு தேவனுடைய வார்த்தை யாரை மட்டும்தான் பார்த்து வருது? செருபாபேல். என்னாச்சு யாசுவாவுக்கு? பக்கத்தில் உள்ள கேளுங்க, உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா திருத்தி கொள்வீங்களா? தெரிஞ்சா திருத்தி கொள்வீர்களா? சொல்லுங்க, கேளுங்க. தெரிஞ்சா திருத்தி கொள்வீங்களா? கேளுங்க கேளுங்க. என்ன சொல்கிறாங்க? தெரியாது முதல்ல, அது தெரியும் எனக்கு, அதனால தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் இருந்தாங்க. சகரியா மூணாவது அதிகாரத்தை வீட்டில் போய் பாதிங்க, அங்கே இந்த யோசுவாவுடைய நிலைமையை போட்டிருக்குது. அழுக்கு வஸ்திரம். கொஞ்சம் வாசிங்க சகரியா மூணாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்தில் கொஞ்சம் வாசிங்க. அவர் அவர் பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை எனக்கு காண்பித்தார். இவன் தனியாக தான் காமிக்கிறார், வேற வழி இல்லை. அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். நிக்கிற இடம் சரிதான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். ஆமா, நாலாவது மூணாவது வசனம். யோசுவாவோவெனில், யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். யார் அழுக்கா இருக்கிறது? யாரு? யோசுவா. நல்லா கவனிங்க, யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரிச்சவனா நிற்கிறான். ஏன்? யாரையாவது கூட்டிட்டு ஓடிட்டானா? இல்லை. யாரையாவது கொள்ளையடிச்சிட்டானா? இல்லை. எங்கேயாவது வேற கெட்ட வார்த்தை பேசிட்டானா? இல்லை. ஏதாவது கள்ள உற வச்சிருந்தானா? இல்லை. ஏன் ஏன் அழுக்காயிட்டு? தேவ சன்னிதானத்தில் நீ கர்த்தருடைய தூதருக்கு முன்னால் நிற்கிறான், நிற்கிற இடம்லாம் சரிதான், ஆனால் அழுக்கா இருக்கான். நான் தேடி பார்த்ததில் 73 வருஷமாக அந்த பைபிளை படிக்கிறேன், 73 இயர்ஸ். எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி 3.5 வயசில் எங்கள் அம்மா எனக்கு இது படிக்க சொல்லி கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு தவறாமல் படிக்கிறேன். இன்னைக்கு காலையிலையும் படிச்சிருக்கேன், ரெண்டு அதிகாரமாவது படிக்கிறேன். எடுத்துருந்தா மீட்டிங் இருந்தாலும் ரெண்டு அதிகாரமாவது படிக்கிறேன். நல்லா கவனிங்க, எனக்கு தெரிஞ்ச மட்டும் 16 வருஷம் வேலை இல்லாமல் சும்மா நின்றுட்டான். பக்கத்தில் சொல்லுங்க, அழைப்பை மறந்து விட்டு, சொல்லுங்க, அழைப்பை மறந்து விட்டு வேலை செய்யாமல் சும்மா இருக்கிறவங்க சும்மா இருந்தாலே அழுக்காயிருவேன். சும்மா இருந்தாலே பிரச்சனை அதுதான். The church will be defiled even if it is not involved in evil work. நிற்கிறடெல்லாம் சரிதா, ஆனால் வேலை இல்லாமல் நின்றுட்டாங்க 16 வருஷமா. பூமி அகிலமும் சாட்சியாகவே, அது தெரியும் உங்களுக்கு அந்த பாடல் மட்டும் பாடலாம். பூமி அகிலமும்
சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால் பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால் ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய்குவேன் ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய்குவேன் இயேசு என்னும் நாமமே சுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே இப்ப பக்கத்தில் இருக்கவங்க கையை மட்டும் பிடிக்க கூடாது நல்ல கண்ணுக்குள்ள பார்த்துக்கணும் ஊழியம் செஞ்சீங்களா இல்ல சும்மா இருக்கிறீங்களா அவர் சொன்னாரு உலகம் எங்கும் போங்க சீசன் ஆக்குங்க ஞானஸ்தானம் கொடுங்க நான் சொன்னதெல்லாம் போதீங்க இதோ உலகத்தின் கடைசி பரியமந்தும் நான் உங்களோடு கூட நமக்கு பின்னால் இருக்கிறது மட்டும் முடிக்கும் முன்னால் இருக்கலாம் விட்டாச்சு உன்னோடு கூட இருப்பேன் வீட்டுக்கு போனால் உலகம் முழுவோடைய முடிய பிரிந்த உன் வீட்டில் இருக்கானு எல்லா வீட்லையும் எழுதி போட்டிருக்காங்க அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை பாதி புழுங்கிட்டாங்க அவங்க வீட்டு அல்சேஷன் நாய் தின்னுட்டு என்னமோ தெரியல பக்கத்து சொல்லுங்க ஏசு சொன்னார் அவரை பின்பற்றுகிறத பார்த்து பூமி எங்கும் போய் சீசராக்குங்க அதில் உங்க பங்கு என்ன ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கனடாவுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஆண்டு சொல்கிறாரு இல்லை ஆஸ்திரேலியா போக சொல்கிறாரு நோ பூமி முழுதும் சொல்லியிருக்காரு உங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு உங்கள் ஊருக்கு அடுத்த ஊர் உங்கள் தேச உங்கள் மாநிலத்துக்கு அடுத்த மாநிலம் ஏசு போகிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க பக்கத்தில் இன்னொன்று கேளுங்க எத்தனை வருஷமாச்சு நீங்கள் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தேன்னு எத்தனை ஆச்சு நான் வரும்போது சிபிஎம் சர்ச்சுக்கு ஆட்கள் போனதை பார்த்தேன் ஒள்ளையும் ஒள்ளையுமா போகிறான் எனக்கு சிபிஎம்மில் பேச சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களாங்கிறது ஒரு ஆதங்கம் உண்டு விட மாட்டேங்கிறாங்க உள்ள ஆனால் ஒழிச்சு கேட்குறான் என் செய்தியை ஆமாம் யூடியூப்பில் வந்ததுனால யூடியூப்பில் கேட்குறாங்க ஆனால் பாஸ்டர் சொல்லியிருக்கார் நீ பிரதர் நான் தான் பாஸ்டர் பிரதரும் பாஸ்டர் தான் சேர்ந்து ஊழியம் செய்யலாம் விசுவாசி நீ வா இங்கே நான்சென்ஸ் You are duping your God. Any church, if it is not involved in touching the lives of all the people around, பிள்ளையா இருக்கலாம் பெரியவங்களா இருக்கலாம் எனக்கு உள்ள பெரிய எனக்கு பீகார்ல ஒரு பிள்ளைய தெரியும் அவ எங்களுக்கு பன்சரின்னு ஒரு இடத்துல நாங்கள் ஒரு டேக்கர் சென்டர் நடத்தினோம் அதில் 6 நாட்கள் பிபிஎஸ் நடத்தினோம் இந்த பிள்ளை 6 நாட்கள் இயேசு அறிஞ்சு கொண்டா அவளுக்கு இப்போ பைபிள் ரொம்ப பிடிச்சிச்சு வயசு 6 முடிஞ்சு 7 தான் ஆயிருக்குது 7 வயசானவ புதிய ஏற்பாடு கிடைச்சிது உட்கார்ந்து ராத்திரி தனியாக உட்காந்து படித்தா அவங்க அம்மா வந்தாங்க பயங்கர வைராக்கிய இந்துக்கள் என்னடி படிக்கிற இது புதுசாக இருக்கு இந்த புஸ்தகம் நாங்கள் வாங்கி கொடுக்கலையே அவங்க சொன்னா நான் பிபிஎஸ் பேனெல்லாம் இங்கே கொடுத்தாங்க அம்மா உண்மையான தெய்வம் இங்கே தான் இருக்கிறாருன்னு சொன்னான் பொட்டாடி அந்த பிள்ளை சொன்னான் அம்மா உங்களுக்கு விளங்கலமா 7 வயசு பிள்ளை உங்களுக்கு விளங்கலமா அவங்க அப்பாட்ட அவங்க அப்பா சிமெண்ட் ஃபேக்டரியில் வேலை பார்க்குறாரு பன்சரி பன்ச பஞ்சாரிங்கிற இடத்துல அவர் வந்தார் டியூட்டி முடிஞ்சு இவன் பாருங்க பைபிள் படிக்கிறா கிறிஸ்தவங்களுடைய பைபிளை படிக்கிறா அந்நிய தேசத்தினுடைய காரியங்களை படிக்கிறா அவங்க அப்பா ஃபேக்டரி போட்டுட்டு வந்த ஷூவோடு மிதிச்சாரு நல்ல கவனிங்க 7 வயசு தான்
ஆனா விடமாட்டேன்ட்டா. நோ, இந்த இயேசு உண்மையான ஆண்டவர் என்றால் அவரை நான் நேசிக்கிறேன். எனக்காக அடிக்கப்பட்ட அவரை அங்கா சொல்லிக் கொடுத்தாங்க, பாட்டு சொல்றாங்க. அங்க அவங்க சொல்லிக் கொடுத்த பாட்டை ஹிந்தியில பாடுறேன். மேரலியே ஆயா, மேரலியே ஜியா, மேரலியே ஆயா, மேரலியே ஜியா, மேரலியே இயேசுனே ராயா, மேரலியே இயேசுனே துக்குட்டாயா, மேரலியே மரகயா, மேரலியே கலகயா, மேரலியே மரகயா, மேரலியே கலகயா, மேரலியே ஜீவ் मसीह का हूं, तुम मसीह के हो, खुशी खुशी मनाओ, खुशी खुशी मनाओ, खुशी खुशी मनाओ, खुशी खुशी मनाओ, बोलो बोलो मसीहा की जय जय जय, बोलो बोलो मसीहा की जय जय जय. இந்த பாட்டை தான் எங்க பிள்ளைங்க சொல்லி கொடுத்தாங்க. சில்ட்ரன் மினிஸ்ட்ரில இருக்கவங்க இந்த பாட்டை தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த பாட்டில் என்ன இருக்குது? எனக்காகத்தான் நீ வந்தீங்க, எனக்காகத்தான் வாழ்ந்தீங்க, எனக்காகத்தான் ரத்தம் சிந்தனீங்க, எனக்காகத்தான் அடிக்கப்பட்டீங்க, எனக்காகத்தான் கல்லறையில் அடைக்கப்பட்டீங்க, எனக்காகத்தான் உயிரோடு எழுந்தீங்க, எனக்கு கூப்பிடுறதுக்கு வருவீங்க. அதனால நான் சந்தோஷமாக இருப்பேன். சொன்னா அதில் அந்த பாட்டில் கடைசி வரி, மை மசீக்காகும் தும் மசீக்க ஹோ. அம்மா பார்த்து சொன்னா, நான் ஆண்டவருக்கு சொந்தம், நீங்களும் ஆண்டவருக்கு சொந்தணும். அம்மாவுக்கு பயங்கர கோபம். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அம்மா அப்பா அம்மாட்ட சொல்லிட்டாரு, என்ன வேணாலும் செய்யணுட்டு. ஆனால் இப்போ தனியாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்த பார்த்தது, அந்த பைபிள் அந்த நியூ டெஸ்டமென்ட் எடுத்துருந்து அம்மா எரியிற நெருப்பில் அடுப்பில் போட்டாங்க. ஐயோ அப்படின்னு அதை எடுத்து மார்போடு அணைச்சிட்டா. 7 இயர்ஸ் சட்டை எரிஞ்சு உள்ள நெஞ்சில் காயம் வந்துட்டு. நல்லா கவனிங்க, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அவளுக்கு மலம்லாம் போட்டு, இட் வாஸ் 25% பேர்ன். படுக்கையில் இருக்கும்போது எங்கள் அம்மா கேட்குறா, இப்போ மாதிரி அறிவு வந்தாடி. அவள் சொல்கிறா, என்னை தீக்குள்ளே புள்ள தூக்கி போட்டிருந்தா கூட இந்த இயேசுவை நான் விட மாட்டேன். அவங்க அப்பா வந்தார் சாயங்காலம் ஃபேக்ட்ரியில் முடிச்சுட்டு, அவங்க மகளை ஒன்றும் செய்ய முடியாது. இவ இப்படி சொல்கிற, தீக்குள்ளே தூக்கி போட்டாலும் ஒரே பிள்ளை, நான் அவளை இழக்க விரும்பலை. தாய் சொன்னா, எனக்கு சொல்லிக் கொடுமான்ட்டு அம்மாவை வச்சு 7 வயசு பிள்ளை சுவிசேஷம் சொல்லிச்சு. அப்பாவுக்கு சுவிசேஷம் சொன்னாங்க அம்மா, இன்னைக்கு முழு குடும்பமாக சபையில் அங்கத்தினராக இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த பாடு உண்டாகலை, ஆனால் நீங்கள் ஊழியம் செய்யலை. ஊழியம் செய்கிறவங்களுக்கு தானே பாடு உண்டாகும். நல்ல கவனிங்க, யோசுவா சும்மா நின்று அழுக்காயிட்டா, ஆனால் ஆண்டவர் கிருபையா அந்த அதிகாரத்தை போய் படிச்சிங்கன்னா, அவன் சட்டையை மாற்றினாரு, பகையை வச்சாரு, வச்சாலும் அதெல்லாம் சரிதான். பட் அடுத்தால பேசினது யோசுவாட்ட இல்லை, ஸ்டாப்ட் ப்ரமோட்டிங் ஜாஷ்வா. அவருடைய கண்களை பொழுது எருபாபேல் மேலே விழுது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஊழியம் செய்யாதவன் மேலே அல்ல, ஊழியம் செய்கிறவனை தன்னுடைய குமாரனை கடாட்சிப்பது போல. அவனுக்கு 4 காரியம் சொல்லி கொடுத்துறாரு, வேகமாக சொல்லிடுற. மறுபடியும் வயிறப்பா சொல்லுங்க, இந்த பாரு 2 ஆகல் இன்னும் சொல்லுங்க சொல்லுங்க. அது அப்பப்போ கூப்பிடுதில்லை கீழிருந்து. 4 காரியம் அந்த 4வது அதிகாரத்தில் சகரியாவின் 4வது அதிகாரத்தில் சொல்கிறேன் பாருங்க, என்ன சொல்கிறான்னு பாருங்க. வாசிக்கலாம், எல்லாருக்கும் இந்த வசனம் நல்லா தெரியும், ஆனாலும் வாசிக்கலாம். 6வது வசனம், அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியம் செய்கிறவனுக்கு தேவையான முதல் என்னது? பலத்தினாலும் அல்லவே, பரக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பரக்கிரமும்
மும் அல்லவே ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய கார் செய்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு இதை நம்புறவங்க மாதிரி என் கூட சேர்ந்து பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உள்ள ஸ்கிரீன்ல வரும்னு நினைக்கிறேன் பாடலாம் வெள்ளத்தினாலும் அல்லவே பராக்கிரமமும் அல்லவே பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமமும் அல்லவே ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு ரொம்ப சூடாயிட்டா குவைத்தில் 50 டிகிரி அங்க சிக்னல்லாம் அப்படி மெழு போல உருகி அப்படி கலை கீழே போட்டுச்சு குவைத்திலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்துன்னா போகாமல் இருப்பீங்களா ஹலோ முதலாளா ஃப்ளைட்டில் அடுத்த ஃப்ளைட்டில் ஏறிடுவீங்க பக்கத்தில் இருக்க கைப்பிடி சொல்லுங்க குவைத் ஹீட் இன்னும் வரல சார் ஆமாம் அப்போ ஆண்டவருடைய காரியத்தை நான் முத்திர மோதிரமாக செய்ய மாறணும்னா எனக்கு தேவை என் பலம் ஆவினால உண்டானது என் அறிவினால உண்டானது அல்ல ரெண்டாவது நேரம் இல்லாதனால விளக்க வேண்டியதில்லை ரெண்டாவது ஏழாவது வசனம் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பான் பெரிய அபிஷேகம் வந்தோடனே சிலர் துள்றான் மேல கீழே துள்றான் எப்படி இல்லாம துள்றான் குட்டிக்காரன் அடிக்கிறான் அடுத்த வாரத்தை கிருபை வேணும்பா கிருபை வேணும் பக்கத்தில் சொல்லுங்க அபிஷேகம் மட்டும் போதாது கிருபையும் வேணும் கிருபை குறித்து நான் பேச வேண்டியதில்லை ஏன்னா உங்கள் பாட்டு எல்லாமே கிருபையால் தானே இருக்கப்போம் கிருபை 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 ஓகே அந்த கேப்பே விட்டுருவோம் கொஞ்சம் நேரம் நல்ல கிருபைன்னு இருக்கிறத கிருபைன்னு மாற்றிட்டோம் ஓகே லெட் அஸ் ஃபர்கெட் அபௌட் இட் இப்போ 9வது வசனம் அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும் நல்ல கவனிங்க ரெண்டு மூணாவது குவாலிஃபிகேஷன் நீ முத்திர மோதிரமா மாறினா முதல்ல அபிஷேகத்தின் நிறைவு ரெண்டாவது கிருபையை மாத்திரம் சார்ந்திருக்கிற வாழ்க்கை மூணாவது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறத என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை அவர் வரும் வரை காத்து கொள்வேன் என்னை நம்பி இருக்கிறாரு ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு நான் அதை கண்டிப்பா செய்து முடிப்பேன் இயேசுவிட்ட கேட்டா சொல்வாரு பிதாவே நீங்க செய்ய சொன்ன காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டேன் முடிந்தது எல்லாம் பவுல கேட்டா சொல்வாரு நல்ல ஓட்டத்தை போராடினேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் பக்கத்தில்
நீங்க இந்த விசுவாச ஓட்டத்தில் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்துருக்காருல, யாரோ சொல்கிறாங்க அதுவே எங்களுக்கு தெரியாது என்ன வேலைன்னு தெரியாது. ஃபுட்பால் விளையாட வந்திருக்காங்க, என்னடா அடிக்கணும், எங்கே பந்து கிடைக்குது அங்கே அடிக்கிறான் தான் பிரச்சனை. டே டீமில் எனக்கு கோல் கீனா கையை வச்சு பிடி, பேக்குன்னா டிஃபென்ஸ் பண்ணு, ஃப்ரண்ட் லைன்னா ஃப்ரண்ட் லைனில் ஓடு. கிரிக்கெட் மேட்ச்சில் பேட்டு பிடிக்கிறான், மாற்றி பிடிச்சிட்டு வந்திருக்கான், எப்படி இருக்கும்? கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு ஆள் தேவைப்படுதுப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க உங்களை, உடனே பேட்டை மாற்றி பிடிச்சிங்கன்னா என்னச்சுவான், அவனே பேட் பண்ணுறான், அவனே பால் போட்டுக்கிடுறான், அவனே அவுட் சொல்கிறான், அவனே கேட்ச் பிடிச்சி கேட்சுங்க, தனக்குத்தானே ஊழியம் செய்கிறோம். அப்படி தான் இருக்கான், இவர் தான் ஓவர் போடுவார், இவர் தான் பேட்டிங் பண்ணுவார், இவர் தான் கேட்ச் பிடிப்பார், இவர் தான் அம்பையர். நல்லா கவனிங்க, அழகான பாடலை பாடுறோம், என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு அதனை. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி இப்போ மறுபடி கண்ணுக்குள்ளே பார்த்து கேட்கணும், இல்லைனா அவங்க அவங்க நெஞ்சில் கையை வைக்க முடியும்னா கை வச்சு, உன்னை நம்பி ஒன்று தந்திருக்கிறாருல, அது என்னன்னு தெரிஞ்சுதா? அது தெரிஞ்சால் நாங்கள் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கோங்கிறீங்களா? வி டோன்ட் நோ, வி டோன்ட் நோ, தட்ஸ் அ ப்ராப்ளம். ஒரு வயலில் வேலை செய்யணா என்ன வேலைப்பா? எனக்கு கொத்த தான் தெரியும், சரி கொத்து. எனக்கு வெட்ட தான் தெரியும், அதுக்குன்னே கொஞ்சம் பேருக்கு அபிஷேகம் வெட்டு. எனக்கு கனியை பறிக்கிறது தான் தெரியும், பறி. எனக்கு மரத்தில் ஏறத்தான் தெரியும், ஏறு. செலவனுக்கு மரத்தில் ஏற தெரியும், மேலே இருந்துட்டு கேட்குறேன் எதுக்கு ஏறனே? ஒரு பாட்டு பாடினோடனே மேலே போயிட்டான், ஒரு பாட்டு தான் பாடினேன் மேலே போயிட்டான், அங்கே போய் நின்று கேட்குறேன் எதுக்கு ஏறனே? அடே பழத்தை பறித்து கீழே போடுடா, அதை எப்படி போடுறது, நானே தின்னுக்கிட்டுவேன், எவ்வளோடா திம்பை, கீழே இறங்கி கொடுப்பா மற்றவங்களுக்கு. அதுக்கு தான் என்னப்பா ஏற்றி விட்டோம், லைட்டை போட்டு கலர் லைட்லாம் போட்டு ஏற்றி விட்டது, அதுக்கு தான் புரியுதா? இப்போ நான் கேட்க போகிற ஒரு கேள்வி, ஐயா எனக்கு இந்த மாதிரி லைட் போட்டு இந்த மாதிரி போஸ்டர் அடித்து இந்த மாதிரி பேனர்லாம் போட்டு எனக்கு மைக் கொடுத்தா நான் ஊழியம் செய்வேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை வைத்துங்க பார்க்கலாம், நல்ல சுதாரமாக தான் இருக்கீங்க, நல்லா தான் இருக்கீங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதுதான் ஊழியன்ட்டு, இதுதான் ஊழியன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் தப்பு. அந்த பிள்ளைக்கு யார் யா சொல்லி கொடுத்தது? எனக்கு ஒரு மனுஷ பிரிச்சு ரொம்ப ரிச்சர்ட் உம்பிரான்ங்கிறவருடைய புஸ்தகத்தில் இருக்குது, டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட்ங்கிற புக்கில். ஒரு பெண் அழகாக இருந்தா ஆனால் காது கேட்காது, வாய் பேச மாட்டா, அழகானவள். அவளுக்கு யாரோ சைன் லாங்குவேஜில் இயேசு சொன்னாங்க, இயேசு சொந்த ரச்சர் ஆகிட்டு கொண்டா, ருமேனியா தேசத்தில் வாழ்ந்தா. அவளுக்கு அந்த தேசத்தை படையெடுத்து வந்தார்கள் ரஷ்யர்கள், இன்னைக்கு யுக்ரைனில் இருக்கா, அன்னைக்கு ருமேனியாவில் இருந்தான். 6 மாதத்தில் யுத்தம் முடிஞ்சு போச்சு, ஆனாலும் ரஷ்யா அங்கே தன்னுடைய சோல்ஜர்ஸை விட்டுட்டு வந்திருந்தது. இவளுக்கு ஆண்டவர்களை யாரையாவது கொண்டு வரணும் அப்படின்னு ஆசை, பேச முடியாது, காது கேட்காது. ஆனால் என்ன செய்வா தெரியுமா, அழகாக இருந்ததுனால தெருவில் போய் ஒரு டீ கடையில் அப்படி உட்காருவா. இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் ஊரை விட்டுட்டுங்க நினைக்கிறதுனால இந்த கம்பு மேலே முடிஞ்ச மாடு மாறி இருப்பானுங்க, அப்படியே சுற்றி வந்து உட்காந்துருவானுங்க. ஒரு 5-6 பேர் உட்காந்து இவளை பார்த்து சிரிச்சனும் இவளையும் சிரிப்பா, ஏன்னா இவங்களுக்கு என்ன சொல்கிறாள்னு தெரியாது, அவனுங்க கெட்ட காரியங்களை பேசுவானுங்க, சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிக்கிட்டே இருப்பா, இவ்வளோ தான் கேட்கலையே, பேசவும் தெரியாது. அவன் இவனுக்கும் சேர்த்து டீ வாங்கி கொடுத்துருவானுங்க, கொடுத்த உடனே சொல்லுவா வாங்கன்றுவான், அவனுக்கு பின்னால் போவான் அடிமாடு மாறி, நேராக கொண்டு பாஸ்டர்கிட்ட கொடுத்துருவான், பாஸ்டருக்கு கொடுத்து 6 மாதத்தில் 20 பேருக்கு ஞானஸ்தானம் ரஷ்யர்களுக்கு. பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சிக்கானுங்க, இந்த காதிலிருந்து இந்த காது வரைக்கும் வாய் வச்சுருக்கீங்கல்ல, ஒன்றுக்கு 2 காது கொடுத்துருக்காருல, 2 கால் கொடுத்துருக்காருல, எதையாவது செய்து தொலைங்களே, சொல்லுங்கள் எப்படி சொல்லுங்கள், சும்மா இருக்கேன்னு சொல்லாத. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை
அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். அது வரைக்கும் என் கூட இருப்பேங்கிறார். முக்கியமான வசனம் இது. அநேக ஊழியக்காரர்கள் இப்பொழுது விழுந்து விட்டார்கள், இழந்து விட்டார்கள், கவனிக்கவில்லை. வாசித்திரலாம் சகரியாவின் புஸ்தகம் 4வது அத்தியாயத்தை மறுபடி திருப்புங்க, 10வது வசனத்தை வாசிக்கிறோம். அற்பமான ஆரம்பத்தின் ஆளை, அற்பமான ஆரம்பத்தின் ஆளை யார் அசட்டை பண்ணலாம், யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய ஏழு கண்களும், கர்த்தருடைய ஏழு கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். The Lord is so glad. ஏன்னா அவன் தூக்கு நூல் கையில வச்சிருக்கான். எருபாபேல் என்ன தூக்கு நூல்? தூக்கு நூல் தெரியுதுல்ல, கொத்தனார் வச்சிருக்காருல்ல. ஆமா ஆமா, ராஜமேஸ்திரி கொத்தனார் வச்சிருக்காருல்ல. அவர் என்ன பார்க்கறாரு? ஃபவுண்டேஷனோட மேல வைக்கிற கல்லாம் அதே லைன்ல தான் இருக்குதா, அதே லைன்ல இல்லாம இங்க போகுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் கட்டுவான். அதாவது போடப்பட்ட அஸ்திபாரமாய இந்த தேவ வசனத்தின் மேல என் வாழ்க்கையும் கட்டணும், மற்றவங்களையும் கட்டணும். அதுக்கு தான் தூக்கு நூல் கொடுத்துருவா. பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்க. சொல்லுங்க நான் சொல்கிறத சொல்லுங்க. அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்க. இதில் இல்லாத எவனாவது சர்க்கஸ் காட்டினா, எல்லாரும் பைபிளை தூக்கி ஆட்டுங்க. பார்க்கலாம் பைபிள் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வசனத்தில் இல்லாமல் பாதியை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பிரசங்கம் பண்ணுறவனை அடையாளம் கண்டுகொண்டு அவன் அஸ்திபாரத்து மேலே கட்டலைன்னுட்டு எனக்கு தெரிஞ்சதுன்னா அவன் சாவகாசமே எனக்கு ஆவாது. நேத்து சும்மா ஒரு கிளிப்பிங் மட்டும் பார்த்தோம் ஒருத்தருடைய பிரசங்கத்தை மதுரையிலிருந்து. அவர் சொன்னார், இயேசு தப்பான ஜபம் பண்ணாராம். இயேசு தப்பான ஜபம் பண்ணாராம். என்ன பண்ணாராம்? கெத்செமனே தோட்டத்தில் போய் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கன்னு சொன்னாராம். இயேசு தப்பான ஜெபம் பண்ணாரு. ஹலோ, தன்னை உலக பெயர் பெற்ற பிரசங்கி என்று நினைக்கிறவன், அவர் இல்லை ஆனால் நினைக்கிறாரு, இயேசுவினுடைய அங்கலாய்ப்பையும் இயேசு மானிட வடிவில் வைத்ததையும் அறியாத அந்த பேதை அவருடைய சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறான், இயேசு தப்பான ஜெபம் பண்ணார். லிசன் சார், அவன் பின்னாலேயும் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக நீங்கள் அவனோட போகணுங்க இல்லை. ஏன்னா கையில் என்ன வச்சுருக்கீங்க? என்ன வச்சுருக்கீங்க? தூக்கு நூல் வச்சுருக்கவங்களாம் கையை வைத்துங்க. எனக்குன்னு ஒரு பைபிள் இருக்குது, எல்லாத்தையும் உரசி பார்க்குறதுக்கும் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்குறதுக்கும் இது நேராக இருக்குதான்னு பார்க்குறதுக்கும் எனக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அருமையான ஒரு பாடலை பாடுனாங்க சாரால் நவரோஜி. அதை பாடும்போதெல்லாம் நான் உருகிறேன். என் ரூமில் தனியாக பாடணும்னு நான் அழாமல் பாடினதில்லை. மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே. மானிட உருவில் அது தொடர்ந்து அடுத்த பாட்டு அவங்க பாடினாங்க. அவங்க பாட்டு பாடுறதெல்லாம் பாடும்போது அநேக நேரங்கள் நான் முழங்கால நின்று தான் அவங்க பாட்டை பாடியிருக்கேன். அது என்ன உருக்கும், என்ன உடைக்கும், என்ன உருவாக்கும், அதை என்னுடைய கேசட்டில் கூட சொல்லியிருக்கேன். அவங்க எழுதும்போது கைகளில் கால்களில் கடுமுள் முடிப்பன் சிரசில் சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தான் சொந்தமான ரத்தம் சிந்தினார் எனக்கா கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே
ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராதன் சொந்த ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாது ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாது. அந்த பாட்டில் இருக்குது, அவர் தலையை சாய்க்க ஸ்தலமும் இல்லை, தாகத்தை தீர்க்க ஒரு பானமும் இல்லை, ஆறுதல் சொல்லவோ அங்க ஒருவரும் இல்லை. இந்த நிலைமையில எனக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவரை இந்த பிசாசின் மகன் சொல்லு தவறான பிரசங்கம் செய்தாராம், அது உன் முன்னால நிறுத்தி இதுக்கு வர்றியான்னு கேட்டா நீ என்னடா சொல்லியிருப்ப, பெரிய ஞானி மாதிரி பேசுற, உனக்கு தெரியல வசனம். என் ஆண்டவர் மனுஷ உருவில வந்து நொறுக்கப்பட்டு குமாரனாய் இருந்தும் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அவர் வசனத்தில் தான் பேசலன்னு சொல்லுவாரு. ஏசு சொன்ன ஜபத்தை தான் சொன்னாரு. Fools, listen. நிறைய பேர் பாதி வசனத்தை எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு உன்னை மயக்கிறதுக்கு எழும்புகிற ஒரு பிரளயம் வருகிறது. இப்போ நான் கேட்க போகிறேன், ஆண்டவர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறோ, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறோ, நான் முத்திரை மோதிரமாக மாறுவதற்கு ஆவியின் பலத்தில் செயல்படுவேன், கிருபை மாத்திரம் சார்ந்திருப்பேன். எல்லாரும் காட்டிலும் அதிக பிரசங்கம் பட்டானா பிரயாசப்பட்டான கிருபை தான். ஐ வில் நாட் டேக் க்ளோரி, அதில் மகிமை எடுக்க மாட்டேன். கிருபைன்னு சொல்றவன் மகிமை தேட மாட்டான், கிருபைன்னு சொல்றவன் டான்ஸ் ஆடி கிருபைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான், கிருபை சொல்றவன் தாழ்த்துவான். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கப்படுது. கிருபையை சார்ந்திருப்பேன், என்னை நம்பி அந்த தந்த பொறுப்பதனை நிறைவேற்றுவேன், அதுவரைக்கும் ஓய்ந்திருக்க மாட்டேன். எல்லாவற்றுக்கும் மேலாக சின்ன காரியம் செஞ்சாலும் பெரிய காரியம் செஞ்சாலும் எழுதப்பட்ட வசனத்துக்கு இசைந்திருக்கிறதா என்று பார்ப்பேன். அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க மாத்திரம், நான் முத்திரையாக இருக்க விரும்பலை முத்திரை மோதிரமாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் யாரும் கண்ணம் மூட வேண்டாம். எல்லாருக்குரிய அழைப்பும் இல்லை இது. நான் பேசின இவ்வளத்தையும் நீங்கள் ஒப்புக்கொண்டா தைரியமாக எழுந்து நில்லுங்க. பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், இதற்காக நாங்கள் என்ன பாடுபட்டாலும் சரி, அவமானப்பட்டாலும் சரி, என்ன துன்பத்தை சகிக்க நேரிருந்தாலும் சரி, என்ன குறைவில் போக வேண்டியிருந்தாலும் சரி, பட்டயத்தை சந்திக்க வேண்டியிருந்தாலும் சரி, கத்தி மேலே நடக்கிறது போல நடக்கணும், எனக்கு ஒரு ஊழியம் இருக்குது, எனக்கு ஒரு ஊழியம் இருக்குது, அது என்ன என்று கண்டுகொள்வேன், அதை நிறைவேற்றுவதற்காக பிரயாசப்படுவேன். நான் அடைந்தாயிற்றென்று அல்ல, நான் தேறினவன் என்று அல்ல, நான் அதற்காக ஆசையாய் தொடருகிறேன், அதற்கு ஆசையாய் தொடுகிறேன். கிட்டத்தட்ட எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறீங்க. நான் 6 மாதம் கழிச்ச அப்புறம் தான் பிரதர் யேசுதாஸ் பாஸ்டர் யேசுதாஸ்டையும் ரூபன்ட்டையும் கேட்பேன், இன்னும் அப்படி தான் இருக்கிறாங்களான்ட்டு. இப்போ இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன். அந்த குட்டி பிள்ளை 7 இயர்ஸ் பிள்ளை சொன்ன போல என்னை நெருப்பில் தூக்கி போட்டாலும் இந்த வார்த்தையை விட முடியாது அப்படி சொல்கிறவங்க மாத்திரம், சொல்கிறதுக்கு தில் இருக்கிறவங்க மாத்திரம் முன்னால் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறோம். இந்த வசனத்துக்காக நொறுக்கப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும், நான் எரியப்பட்டாலும், நான் தூக்கி எரியப்பட்டாலும் எழுப்பப்பட்டாலும், நான் எரியப்பட்டாலும் என் ஆண்டவர்களுடைய ஊழியத்தில் எதையாயிலும் செய்வேன், எதையாயிலும் செய்வேன், எதையாயிலும் செய்வேன். ஏதோ வந்தேன் அல்லேலூயா போட்டுட்டு போயிட்டேன், ஏதோ பாடினேன் போயிட்டேங்கிறது இல்லை. நான் என் ஆண்டவருக்காக எதையும் இழக்க ஆயத்தம், என் ஆண்டவருக்காக அடிபட ஆயத்தம், என் ஆண்டவரை உயர்த்தி காண்பிப்பதில் நான் பின்வாங்கி போக மாட்டேன். துன்பங்கள் வரலாம், தொல்லைகள் வரலாம், துக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வீட்டை விட்டு தூக்கி எரியப்படலாம். நான் ஒரு பாடல் எழுதினேன், எரியப்படும் நாள் வரும்,
ஆனாலும் நான் நிற்பேன். எதையும் இழக்கிற காயத்தம் உன்னால் வந்தவங்க ரெண்டு கையும் உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் முத்திரையாக இல்லை, ஏன்னா முத்திரை ஒரு நாள் உடைச்சிருவாங்க, முத்திரைக்குடைய வேலை முடிஞ்சு போகும். ஆனால் முத்திரை மோதிரம் கடைசி பீஸ் வரு அது மேலே சீல் குத்துறது வரைக்கும் இருக்கும். கடைசி காரியம் வருவரை அது குத்தி கொண்டே இருக்கும். அது தன்னை விட்டு தன்னுடைய முத்திரையை பதிக்காம விடாது. நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில், நான் குடும்பத்தில், காலேஜில், ஸ்கூலில், எங்க இருந்தாலும் சரி ஒரு முத்திரையை விட்டுட்டு தான் போவேன். ஐ வில் லீவ் அ சீல் பிகாஸ் ஐ எம் அ சிக்னெட் ரிங். ஐ வில் லீவ் பிஹைண்ட். என்ன பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. நான் ஒரு செய்தி பேசியிருக்கேன் பென்சிலை மையமாக கொண்டு. ஒரு பென்சில் எடுங்க, அதுக்கு பலம் இல்லை, அது எழுதுகிற பகுதி நடுவில் இருக்கு லெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த லெட்டுக்கு பலம் இல்லை, அதுக்காக அது ஒரு கவரிங் கொடுத்துருக்காங்க. அது கவரிங் கொடுத்து அது அப்பப்போது திருவி ஷார்ப்பனர் போட்டு பிள்ளைனாலும் சரி பெரியவங்கனாலும் சரி திருவோம். அவனு டெய்லி அதை திருக்குவாங்க, டெய்லி அதுக்கு தும்பனும் துன்பம் வரும். ஆனால் தன்னை எஜமான் நம்பி தான் மேலே பேரை அதில் அப்சரான்னு ஒரு பேர் எழுதியிருந்தாங்கன்னா அந்த கம்பெனிக்கு உண்மையாக கடைசி வரைக்கும் பெரிய பென்சிலை வச்சு எழுதும், சின்ன பிள்ளை எழுதும், பேங்க் மேனேஜர் எழுதுவார், அவர் செக் மேலே எழுதுவார், சின்ன பிள்ளை நோட்டில் கிறுக்கும், எலக்ட்ரீஷியன் இதில் கோடு போடுவார், கார்பெண்டர் அங்கே கட்டையில் கோடு போடுவார். எங்கே இருந்தாலும் உபயோகப்படுவேன், எங்கே இருந்தாலும் உபயோகப்படுவேன், எங்கே இருந்தாலும் உபயோகப்படுவேன். என்னை கரஞ்சா கரைஞ்சி 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 திருகி 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 என்ன they will sharpen me, they will affect me. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னெல்லாம் செஞ்சேன்னா இவ்வளோதான் பென்சில் வந்துடும் கையில் பிடிக்க முடியாது, ஆனால் கேம்பஸில் போட்டு அதை ஷார்பன் பண்ணி அங்கேயும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இறுதி வரை எனக்கு வேலை இருக்குது, இறுதி வரை எனக்கு வேலை இருக்குது. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாவனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாவனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. கடைசி மூச்சு வரை என் ஆண்டவருக்காக நிற்பேன், ஆமென். கடைசி மூச்சு வரை ஆண்டவருக்கு உபயோகப்படுவேன். என்னுடைய ஒப்புக் கொடுக்கிறேன். முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே அர்ப்பணிப்போடு பாடலாமா? இன்னொரு டைம் பாடுங்க. நாட்கள் முடியும் வரை என்ன